अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये अनैत्तु नेयर्गळुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामणन் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணைகளை வைத்து கணித்து சொல்ற பலன் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்ட்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கலாம் 100 ஜாதகங்கள் பார்த்தால் 92 ஜாதகங்களில் 90 ஜாதகங்களில் அந்த பிழை இருக்கும் ஒத்துமதிப்பாக 4.5 மணிக்கு பிறந்தான்னு சொல்லுவாங்க 4.5 மணிக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒன்று நீங்கள் 4:28 இருக்கலாம் 4:29 இருக்கலாம் 4:31 இருக்கலாம் 4:32 இருக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸில் இவ்வளோ ஜாதகங்கள் மாறிடுமானால் அந்த ஜாதகத்துடைய பலன்கள் மாறிடும் சாதாரணமாக ஒரு சூரியனுடைய நின்ற உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் தான் ஒரு ஹோ அஸ் அ ஹோல் பார்த்தோம்னா இல்லைன்னா 40 செகண்டுன்னு சொல்லலாம் அந்த 40 செகண்டில் சூரியன் நின்ற உபநட்சத்திரம் மாறிடுதுன்னா அடுத்தது சந்திரன் போய் அது இதையோட கம்மி இந்த மாதிரி ஒன்று ஒன்று நிறைய மாற்றங்கள் கொடுத்துரும் அப்போ சூரியனுடைய பலன்கள் கொடுக்கறது சந்திரனாக சந்திரன்னா உடனே நடக்கிறது சூரியன்னா பொறுமையாக நிதானமாக ஆலோசித்து செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் உங்களுடைய பலன்கள் மாறுமா மாறாதா கண்டிப்பாக மாறிடும் ஸோ அப்படி ஜாதகத்தை ஸ்புட்டம் போட்டு உங்கள் டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான ஜாதக கணிதத்தை கரெக்டாக சொல்ல முடியும் ஜாதக பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷன் வேணால் கீழக்கூடிய நம்பர்ஸை வந்து கால் பண்ணுங்கள் உங்களுடைய இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டுனா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லை டைரக்ட் கன்சல்டேஷன் வேணால் நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய பில்டிங்கில் காம்ப்ளெக்ஸில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது அந்த அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும் புக் பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் வந்து பேசலாம் இன்றைய நாள் மார்ச் 28ஆம் தேதி 2023 செவ்வாய்க்கிழமை சுபக்ருத்வருடம் பங்குனி மாதம் 14ஆம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி சப்தமி திதி வளர்பிறை சப்தமி திதி வளர்பிறைங்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல நாளாக இருக்கிற நல்ல திதி அதனால் பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள் புதிய காரியங்கள் ஆரம்பிப்பது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க வேண்டியதாக இருக்குதுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த திதியில் ரொம்ப அனுகூலமான பலன்கள் ஏற்படும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு முடிஞ்சுன்னா பொட்டுக்கடலை சர்க்கரை மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணி அது வந்து விநாயகப் பெருமானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணுங்க இல்லை குழந்தைகளுக்கு கொடுங்க நல்ல மாற்றங்கள் பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் செவ்வாய் இரண்டும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மைகள் ஒரு விதத்தில் சலசலப்புகள் மெயினாக ஃபோனில் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் இது 2 நெகட்டிவ் 3வது எடுத்த காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் அதிவேகமான வெற்றி ஏற்படும் நம்பிக்கையே இல்லாமல் உங்களுக்கு இருந்தாலும் அது நம்பிக்கையாக மாறி வெற்றி பெறக்கூடிய பிராப்தம் சகோதர சகோதரருடைய பாசம் அம்மாவுடைய பாசம் அதிகரிக்கும் முடிந்தவரை அதிவேகம் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது சில இடங்களில் சகோதரர்களுக்கும் உபயோகிக்கக்கூடிய வஸ்துக்களுக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வஸ்துக்களுக்கும் செலவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கவனமாக இருக்கணும் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்றைய நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோபம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சுதான் இன்றைய நாள் என்ன பண்ணிங்கன்னா பச்சை பசன் இருக்கக்கூடிய புல்வெளிகள் பக்கத்தில் போய் உட்காருங்க அந்த புல்வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு முத்து மாரி அம்மன் கோவில் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் பிரயாணங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டுன்னு சொல்லலாம்
நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் நல்ல விரயங்கள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ராசியாண்டரம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜட்டு வேகத்தில் போகும். எல்லாமே நீங்கள் நினைத்தவாறு மின்னல் வேகத்தில் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படும். எல்லா முயற்சிகளும் தத்ரூபமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யதார்த்தமாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக ஏற்படும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கூட வரலாம். ரொம்ப பெரிய யோகமான நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பெண்களுடைய பாசம் மிக அதிகமாக இருக்கும். அம்மாவோட எல்லா கூட இருக்கக்கூடிய பெண்களோட இந்த நாள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நிவர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிந்தவரை இரவு நேரத்தை பயணத்தில் தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களுக்கான செலவுகள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீகளுக்கு செலவு, இல்லைனா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் மெயினாக தண்ணி லாரி இல்லைனா செப்டிக் டேங்க் கிளீனர்ஸ் இவங்களாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. மெயினாக ட்ராவல் இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். உடம்பு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு தொண்டை வலி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காரியங்கள், நல்ல விசேஷமான விஷயங்களை பற்றி பேசும்பொழுது தேவையில்லாமல் குறுக்க பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை அச்சு அச்சுன்னு வேணும் தும்புவாங்க, இல்லை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த பேரெலாம் என்ன பண்ணுவோன்னா கபிகள் அப்படின்னு சொல்லுவோம்னா சும்மா பிராரப்தம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கர்மா இந்த மாதிரி கர்மாக்கள் நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய காலில் விழுந்து நமஸ்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பேசிக்கலாக சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. புதன் வீட்டில் செவ்வாய் சந்திரன்னா பேசிக்கலாக வண்டி வாகனங்கள் சார்ந்த யோகம். ஒரு சில பேர் கண்டிப்பாக வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம். நண்பர்களில் மூத்த பெண்கள் மூலயமா மிகப்பெரிய ஒரு திருப்திகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம். பயணங்கள்னால் வெற்றி. பயணங்கள் மூலயமா நிறைய நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரும் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதனுடைய வீடு உங்கள் வீடு தான். அந்த புதனுடைய வீட்டில் செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன்னா மெயினாக உதிரி பாகங்கள், மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு, காதல் காதலிகள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒன்று இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் இன்றைய நாள் எது நடந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வர்த்தக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறையா பேருக்கு பொருள் லாபம் ஈட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வண்டி வாகனங்கள் சார்ந்த லாபம் உண்டு. நண்பர்கள் மூலியமாக லாபம் உண்டு. எது எடுத்தாலும் உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ரங்கநாச்சியார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் காஷாய நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஏன்னா சந்திரன் செவ்வாயுடைய காம்பினேஷன் பொதுவாகவே முத்து மாரியம்மனுடைய வழிபாடு பண்ணுறது சிரேஷ்டம், உக்ர நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுறது சிரேஷ்டம். ஏன்னா புதனுடைய வீட்டில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த நாள் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். நிறையா பேர் லைஃப்பில் வந்து திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாடு செல்வதற்கான ஆயுத்தக்கூறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறையா பேருக்கு அரசியல், அரசாங்கம் சார்ந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட, கட்டுமானம் சார்ந்த, ஆளுமை திறன் சார்ந்த ஒரு நண்பர் மூலமாக நல்லது நடக்கும். உதாதியர்கள் சொத்துக்கள் வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. தண்ணியினால் வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நிறைய பேர் போர் போட்டிங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி வரும். நிறைய பேர் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் ஊதாண்டரம்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்கலாக காலபுருஷனுக்கு மூணாம் இடம் தான் உங்களுக்கு எட்டாம் இடம். கண்டிப்பாக பயணங்களில் கவனம் தேவை, அவசரப்படக்கூடாது. மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸில் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணன் தம்பி சகோதரர்கள் மாமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காலபைரவர் வழிபாடு, காலபைரவாஷ்டகம்னு சொல்லுவோம். அதை கேட்டாவே போகிறோம், நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெறுவோம். ராசிச்சார் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் மற்றவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க. இன்றைக்கு நாள் ரொம்ப நீங்கள் பாசத்தை காட்டுவீங்க, பாசத்தை பொழிவீங்க. அந்தளவுக்கு மற்றவங்களும் உங்கள் மேலே பாசமும் அன்பும் பயங்கரமாக பொழிவாங்க. விரைந்த பிரயாணங்கள், வண்டி வாகனங்கள், பலசரக்கு கடை வச்சு நடத்துகிறவங்க நல்ல வியாபாரத்தை கற்றுப்பீங்க. நல்ல வியாபார யுக்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் மூலியமாக லாபம், நினச்ச காரியங்கள் மூலியமாக லாபம். ஒரு சில பேர் ஆன்லைனில் வரக்கூடிய ஒரு வரனை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணத்தை அறவே தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பொதுவாகவே இன்றைய நாள் வந்து அதிகபட்சமான ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பாவங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு வியாபாரம் சம்பந்தமாக ஒர்க்கிங் பார்ட்னர் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இன்றைய நாள் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மெயினாக இரட்டை குழந்தைகள் அப்படின்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க, ஆசிரியர்களுக்கு, கணக்கர்களுக்கு, வங்கித்துறைகளில் பணிபுரிய நபர்களுக்கு சூப்பரான டைம், நல்ல வேலை இருக்கும். ஃபுல் பிஸியாக இருப்பீங்க. அடுத்த காரியங்களில் விவேகமாக செயல்பட்டு விரைந்து பிரயாணங்கள் செய்து வெற்றி பெறுவீங்க. உணவு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். நினைச்ச காரியங்கள் பெண்களுக்கு நடக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஊதா நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம். பஞ்சமஸ்தானம் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் செவ்வாய் சந்திரனுடைய இணைவு. ஸோ பொதுவாகவே இன்றைய நாள் வந்து காதல் கைகூடும், குழந்தை பிராப்தம் ஏற்படும். வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் நிவர்த்தியாகும். மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு நரம்புகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம், கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லுவோம், நாலாம் இடத்து. அந்த நாலாம் இடத்துல செவ்வாய் சந்திரன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடியவை. இல்லை ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஒரு சில பேர் பிபி ஷூட்டப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய ப்ராப்தம், இல்லை ஊர் சொந்த ஊருக்கு திடீர் பிரயாணம் செல்லக்கூடிய ப்ராப்தம். எதிர்பார்க்காமல் நீங்கள் நிறைய லாபங்கள் கொடுக்கறது, இல்லை மாமாவுக்கும் உங்களுக்கு கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யோகமான பலன்கள் நடக்கும். வீட்டில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட, மோட்டார் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றங்கள் நல்லதாகவே இருக்கட்டும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். அதெல்லாம் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி, கும்ப ராசி, துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசு நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் பவன் த்ரோணு குண்மந்த தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.